Hello friends, welcome to our channel. Our lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கலர் பேப்பர் வச்சு லீஃப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் எடுத்துட்டு 10x10 cm கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இப்ப நம்ம ஆஃப் மடிக்க போறோம். இந்த மாதிரி மடிச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி 2 பீஸ் தான் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மடிச்சு விட்டுக்கோங்க. இப்படி ஃபுல்லா மடிச்சு விடுங்க. பாத்தீங்களா இப்படி மடிச்ச மாதிரி இந்த பேப்பர் இப்படி திருப்பி வச்சுட்டு மறுபடியும் அதே போல கொஞ்சமாவே மடிங்க. அகைன் இப்படி திருப்பி மடிங்க. இதே மாதிரி தான் ஃபுல்லா நம்ம எண்ட் வரைக்கும் மடிச்சு விட்டுட்டே வரணும். பாருங்க இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் மடிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க இப்படி இருக்கா. இதுல ஃபுல்லா ப்ளூ தடவிக்கோங்க. இந்த மாதிரி தடவிட்டு இந்த சைடுல புடிச்சிட்டு சென்டரா மடிச்சு விடுங்க. சென்டரா கைய வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. பாருங்க இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். பாருங்க இவ்வளவு அழகா லீவ்ஸ் இப்ப ரெடி பண்ணிட்டோம். ஜஸ்ட் 2-3 minutesல நம்ம லீஃப் எவ்வளவு சூப்பரா பண்ணிட்டோம். பாருங்க இப்போ 10x10 cm எடுத்து நம்ம இந்த சைஸ்ல ஃப்ளவர் பண்ண பாத்தீங்களா, அதே வந்து 7.5x7.5 cm எடுத்திருக்கேன். இந்த லீஃப் கொஞ்சம் குட்டியா இருக்கும். சோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி சென்டிமீட்டரை வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பாருங்க நம்ம இவ்வளவு அழகா லீஃப் ரெடி பண்ணிட்டோம். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ. பை பை.